அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நம்மில் சிலருக்கு இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது திடீர் திடீரென தூக்கம் இல்லாமல் எழுந்து நம்மை யாரோ உற்று பார்ப்பதை போல் பார்த்திருப்பீர்கள் அல்லது நமக்கு பக்கத்தில் யாரோ நம்மை தொடுவது போல் உணர்ந்திருப்பீர்கள் இவ்வாறான செயல்கள் தொடர்ந்து இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் அன்பர்கள் மற்றும் இந்த பாதிப்பால் வீட்டில் உள்ளவர்களின் உடல்நிலை மற்றும் மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று பரிதவிக்கூடிய அன்பர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளி அமைந்துள்ளது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நாம் மேற்சொன்ன காரணங்கள் அனைத்திற்கும் காரணம் நம்மை சார்ந்தவர்கள் நமது உறவினர்கள் நண்பர்கள் அல்லது தொழில் பார்ட்னர்களாக வந்தவர்கள் செய்யக்கூடிய ஏவல் பிரச்சனைகளே காரணமாக இருக்கும் இந்த ஏவலை செய்யக்கூடிய அன்பர்கள் சிலர் நமது எதிரி பாதிக்கப்பட்டால் மட்டும் போதும் என்ற எண்ணத்தில் செய்வார்கள் ஒரு சிலர் எதிரியானவன் இருக்கவே கூடாது மனநோய் பீடித்து துர்மரணம் அடைய வேண்டும் அல்லது விபத்துகளில் சிக்கி இறக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் செய்திருப்பார்கள் இந்த இரண்டு முறைகளில் எதில் செய்திருந்தாலும் இரண்டுமே கெட்ட எண்ணத்துடன் செய்யப்படுவதுதான் அவ்வாறு செய்யப்படும் பொழுது ஒருவர் அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மன நிம்மதி என்பது இருக்காது குழந்தை கணவன் மனைவி ஆகியோருக்கு திடீர் திடீரென உடல்நலக் குறைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் எத்தனை மருத்துவர்களை பார்த்தாலும் எத்தனை ஆலயங்களுக்கு சென்றாலும் அவர்களுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் சிறிதளவு மற்றும் சிறிதளவு மட்டுமே சரியாக இருக்கும் மற்றபடி மீண்டும் அதே பிரச்சனைகள் தலை தூக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரின் உயிரையும் பாதுகாத்து கொள்ள செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி நான் விரிவாக கூறுகின்றேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் நீங்களே இதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் முடியாத பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் உங்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுவி பெற ஆவண செய்து கொடுக்கிறோம் இந்த மேற்சொன்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் தேங்காயில் மஞ்சள் மட்டும் தடவி அதன் மேலே ஒரு சிறிய கற்பூரம் பற்ற வைத்து அந்த தேங்காயை எடுத்து சென்று முச்சந்தியில் உடைத்துவிட்டு வர வேண்டும் திரும்பி பார்க்காமல் வர வேண்டும் அடுத்ததாக வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னதாக இரண்டு சுத்தமான எலுமிச்சை கனிகளை காலில் வைத்து இரண்டு காலிலும் பாதத்தில் வைத்து வெறுங்காலுடன் பழங்களை நசுக்கிவிட்டு எலுமிச்சை சாறுடன் வீட்டிற்குள் நுழைய வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்த பிறகு உங்களுடைய இரு கால்களையும் தலைப்பகுதியையும் மஞ்சள் நீரால் நனைக்க வேண்டும் குளிக்கக்கூடாது மஞ்சள் நீரால் இரு பாதங்களையும் நனைக்க வேண்டும் தலையில் நீர் தெளித்து நனைத்து கொண்டால் போதும் குளிக்கக்கூடாது இவ்வாறு செய்த பிறகு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் சென்று குலதெய்வத்தை வணங்கி என்னை பிடித்த பிணிகள் எனக்கு செய்யப்பட்ட ஏவல் ஆகியவை என்னிடமிருந்து விலக வேண்டும் அதற்கான அறிகுறிகளை நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இறைவனை வணங்குங்கள் அவ்வாறு செய்த பிறகு பதினோரு நாட்கள் உங்களுக்கு எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைத்தது என்றால் உங்களுக்கு செய்யப்பட்ட ஏவலானது ஆரம்ப நிலையில் உள்ளது என்று அர்த்தம் அல்லது நீங்கள் நாம் மேற்சொன்ன அனைத்தையும் செய்த பிறகும் உங்களுக்கு அதே போன்ற பயமும் நிம்மதியின்மையும் திடீர் திடீரென தூக்கத்தில் வெளித்து கொண்டு யாரோ கூப்பிடுவது போலவோ அல்லது தொடுவது போலவோ இருக்கிறதாக இருப்பதாக நீங்கள் கருதினால் இந்த செயல்கள் செய்யப்பட்டு காலங்கள் பல ஆகிவிட்டன என்று புரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்காக எதை செய்தால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் என்பதை நாம் நமது காணொலியில் கொடுக்கக்கூடிய தொடர்பு எண்களில் தொடர்பு கொண்டு அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ்களாக எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும் தயவுசெய்து தொலைபேசி அழைப்பு செய்வதை தவிர்த்து விடுங்கள் எங்களுக்கு உங்களுக்கு முன்னதாகவே வந்துள்ள அன்பர்களுக்கு பதில் அளித்துவிட்டு உங்களுக்கு உண்டான பதில்களை திரும்ப கூறுவதற்கு சிறிது காலதாமதமாகலாம் அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எங்களால் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும் உங்களுக்கான நேரம் வரும் வரை தயவுசெய்து பொறுமையாக காத்திருங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்து தருகிறோம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது இந்த பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை எங்களிடம் மெசேஜ்களாக தெரிவிக்கும் பொழுது நாங்களே அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோம் சரி செய்து தருகிறோம் மேலும் பல பலனுள்ள காணொலிகளை காண எப்பொழுதும் இணைந்திருங்கள் மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்